ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 25வது பத்யம். பிரபோத சிந்தோருணை பிரகாஷைஹி பிரவாள சங்காத்தம் விவோத்வஹந்தம் விபாவயே தேவச புஸ்தகம் தே வாமம் கரம் தக்ஷிணமாஸ்ரிதானாம். 23-24 பத்தியங்களில் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவனுடைய வலது திருக்கரங்களை தியானம் பண்ணி அதை அனுபவித்து ஸ்தோத்திரம் பண்ணார். 25வது பத்தியத்தில் இப்போது இடது திருக்கை, அதாவது ஹயக்ரீவனுடைய ஆகாரத்தை மனசில் வாங்கிக்கணும். ஒரு கையில் வந்து ஞான முத்திரை வலது திருக்கை, இன்னொரு திருக்கையில் அக்ஷமாலை வலது திருக்கையில். இப்போ இடது திருக்கையை பார்த்தோம்னா சுவாமி ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சுருப்பார். இப்போ அந்த புஸ்தகத்தோடு கூடிய இடது கையை தியானிக்கிறேன், அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இல்லை, சுவாரஸ்யமாக சுவாமி வந்து இடது வலது, அதாவது இடது கையானாலும் அது வலதுன்ற தாத்பரியத்தில் பதப்பிரயோகம் பண்ணியிருக்கார். ஆனால் அது வலதுன்ற அர்த்தம் இல்லை, எக்ஸ்பர்ட்ன்ற அர்த்தத்தை கொடுக்க போகிறது. தட்சிணகா தட்சிணம்னா எக்ஸ்பர்ட்னு அர்த்தம், கேப்பபிள்னு அர்த்தம். இப்போ இந்த பத்தியத்தில் கிரியாபதம் என்னென்னா விபாவையே, விபாவையே தான் கிரியாபதம். விபாவையேனா தியானம் செய்கிறேன், அதாவது பூசத்தாயம் தாத்து. பவாமி பவாமி பவாமினா இருக்கிறேன், பாவயாமினா இருக்க வைக்கிறேன் அர்த்தம், அது காசல்னு சொல்லுவோம், செய்ய வைத்தல். கரோமினா செய்கிறேன், கரிஷ்யாமினா வந்து செய்விக்கிறேன். அது மாதிரி பவாமினா இருக்கிறேன், பாவயாமினா இருக்க வைக்கிறேன்னு அர்த்தம், அது பரஸ்மபதம். ஆத்மீயபதமாக இருந்தால் பாவையே அப்படின்னு போகும். அது வீன்றது உபசர்க்கம். ஸோ விபாவையே விசேஷேன பாவையேன்னு வச்சுக்கலாம். அப்போ விபாவையேன்னு என்ன அர்த்தம் கேட்டால், தியானிக்கிறேன், என் மனதில் இருத்திக் கொள்கிறேன்னு அர்த்தமாக இருது. இது சம்போதன பதம் பார்த்தா தேவ தேவ விபாவையே, பெரும்பெருமானே தியானிக்கிறேன். எதை தியானிக்கிறேன், வாமம் கரம் விபாவையே. வாமம் கரம், கரகனா கை, வாமகனா இடது, இடது கையை தியானிக்கிறேன். இப்போ பொதுவாக இடதுன்னாலே நம்ம ஊரில் ஒரு நம்மளுடைய இந்த சம்பிரதாயத்தில் இடதுன்றது வந்து அந்தளவுக்கு அது மங்களத்தோடு கூடின ஒரு விஷயம் இல்லை. அதனால் சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, இடது கையை தியானம் பண்ணுறதுனால ஒரு அதை ஒரு அமங்கலமாக நினைக்கூடான்றதுக்காக தட்சிணம்ன்ற பதத்தை அழகாக சாதிச்சிருக்கார், அது மேலே பார்க்கலாம். ஸோ இடது திருக்கையை தியானிக்கின்றேன் இருக்கு. யாருடையதுன்னு கேட்டால் தேனா தவ தே, உன்னுடைய உன்னுடைய இடது திருக்கையை தியானிக்கிறேன். அந்த திருக்கையை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் சபுஸ்தகம். சபுஸ்தகம்னா புஸ்தகேன சக அப்படின்னு அர்த்தம், புத்தகத்தோடு கூடிய. ராமனுக்கு ச சீதக, சீதையோடு கூடியவன் பேர். அந்த சன்ற எழுத்தானது இன்னொரு ஒரு அர்த்தமுள்ள பதத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்ததுன்னா அதோடு கூடியன்ற அர்த்தத்தை கொடுக்கறது. சபுஸ்தகம் வாமம் கரம் விபாவையன் அர்த்தமாகுது. அது எப்படிப்பட்ட திருக்கை, தட்சிணம். தட்சிணம்னா இப்போது கேப்பபிள், வல்லமை உடையது, தட் விச் இஸ் விச் ஹேஸ் தி கேப்பபிலிட்டின்னு அர்த்தமாகுது. இப்போது எதுக்கு அதுக்கு அந்த தாட்சிணியம் இருக்குன்னு கேட்டால், ஆசிரித்தானாம், ஆசிரித்தானாம்னா ஆசிரித்தகனா ஆசிரித்தவன், அடியவர்னு வச்சுக்கலாம். அப்போ ஆசிரித்தானான்றது ஷஷ்டி ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். ஆசிரிதர்களுடைய விஷயத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம், அவளுடைய விஷயத்தில் வல்லமை உடையதாக இருக்குது அந்த திருக்கையானது. மேலும் அது என்ன பண்ணுறது, உத்வகந்தம் இவ, உத்வகந்தம் இவ, வகன்னுன்னா வகுதாத்து, பராப்பனை அடைவித்தல்னு அர்த்தம், இல்லை டு கேரின்னு அர்த்தம். அப்போ உத்துவகன்னு உத்வகன்னம்னா தூக்கிறது, கீழேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கான். உத்வகன்றது சத்ருந்தம், சத்ருந்தம்ன்றது கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ உத்வகன், அதனுடைய தித்வியா பக்தி ஏகவச்சனம் தான் உத்வகந்தம், எடுத்து கொண்டிருப்பதை போல. இவ இவன்றது அது வந்து ஒரு போலன்ற அர்த்தம், அதை எடுத்துட்டுருக்கிறா போல இருக்கான். எதை எடுத்துட்டுருக்கிறா போல இருக்கு, பிரவாள சங்காதம். பிரவாளம், பிரவாளம்னா பவழம், அதான் மணி பிரவாளம் சொல்கிறோம். சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்த ஒரு பாஷைக்கு பேர் மணி பிரவாளம், அந்த நடைக்கு பேர். அப்போ மணியாக சம்ஸ்கிருதமும் பிரவாளமாக தமிழும் இருக்குது, அதான் பிரபாலம்னா பவழம். சங்காதம், சங்காதம்னாலே ஒரு சேர்க்கை, அந்த பவழ கொத்து மாதிரி இருக்கான்.
எம்பெருமானோட திருக்கை சேவிச்சா எப்படி இருக்கான்னு கேட்டால், ஒரு சிகப்பு நிறம் கலந்திருக்கான் அந்த இழுத்த திருக்கையில். அந்த சிகப்பு நிறத்தை சுவாமி உட்பிரேட்சை பண்ணுறார். அது வந்து ஒரு பவழ கொத்து மாதிரி காட்சியளிக்கிறது தான். இப்போ பவழன்னா கடல்லேருந்து எடுக்கப்படுற ஒரு விஷயம். அப்போ அது கடல் வேணுமேனு கேட்டால், அப்போ பிரபோத சிந்தோகோன்னு சொல்கிறார். பிரபோத பிரபோதனால ஞானம், புதுன்ற தாத்துக்கே எழுப்புதல், ஞானத்தை அடைதல்ன்ற அர்த்தம். அப்போ போத போதனாலே ஞானம், பிரபோதன பிரகர்ஷன நன்றாக நல்ல ஞானம் வச்சுக்கலாம், இல்லை சிரேஷ்டமான ஞானம் வச்சுக்கலாம். பிரபோத சந்திரோதயம்னு ஒரு நாடகம் இருக்குது, அந்த நாடகத்துக்கு ஒரு பதிலாக தான் சுவாமி சங்கல்ப சூரியோதய நாடகத்தை பண்ணார். அப்போ பிரபோத சிந்தோகோ, சிந்துகுன்னு கடல், சிந்தோகோன்றது ஷஷ்டி பஞ்சமி ஏகவச்சனம். அந்த ஞானக்கடல்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த பவழ கொத்து மாதிரி அவருடைய திருக்கை இருக்கான் சகஜவேல்னு. எப்படி இருக்குன்னு கேட்டால், அருணைகி பிரகாஷைகி, அருணகா அருணகானாலே சிகப்பர்த்தம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரக்கூடிய உதயத்துக்கு அருணோதயம்னு பெயர். அருணம் தான் சாரதி, அப்போ அதுக்கு சிகப்புக்கு அசோசியேஷன் உண்டு. அப்போ அருணைகி பிரகாஷைகினா அந்த செந்நிறமான அந்த கதிர், அந்த ஒளி இருக்கே, அப்படிப்பட்ட அந்த திருமேனி அந்த ஞானக்கடல்லேருந்து அழகாக அந்த பவகத்தை எடுக்கிற மாதிரி அந்த புஸ்தகத்தை வச்சுட்டுருக்கார். அந்த புஸ்தகத்துக்கு அந்த சிகப்பு தன்மை ஒட்டின்ருக்கா சுவாமியினுடைய அந்த திருக்கையிலிருந்து. அதனால் அன்மையத்தை பார்த்தோம்னா, தேவ அருணைகி பிரகாஷைகி பிரபோத சிந்தோகோ பிரபால சங்காத்தம் உத்வகந்தம் இவ ஆசிரிதானாம் தக்ஷிணம் சபுஸ்தகம் தே வாமம் கரம் விபாவையே. தேவ எம்பெருமானே அருணைகி பிரகாஷைகி, இது திருத்தியா பகுவச்சனம், செந்நிறமான அந்த ஒளி கதிர் இருக்கணும் அவைகளால் பிரபோத சிந்தோகோ, பிரபோத சிந்தோகோன்றது ஞானக்கடல், அதிலிருந்து பிரபால சங்காத்தம் பவழ கொத்த உத்வகந்தம் இவ அப்படின்னா அப்படியே கடல்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி, உத்வகந்தம் இவ அது மாதிரி ஆசிரிதானாம் தட்சிணம், ஆசிரிதானம்னா அடியவர்களுக்கு இல்லை அவர்களுடைய விஷயத்தில், தட்சிணம் தட்சிணம்னா வல்லமை உடையதாக, சபுஸ்தகம் புஸ்தகத்தோடு கூடியதான தே வாமம் கரம், எத்யபி வாமகா கரக இடது கையாக இருந்தால் கூட அது தட்சிணமாச்சுன்னு ஒரு விரோதாபாசம், ஒரு விரோதத்தை காண்பிக்கிறார் சுவையா. விபாவையே விபாவையன தியானம் செய்கிறேன். இந்த 23, 24, 25 மூணுமே திருக்கரங்களை வந்து தியானம் பண்ணுற மாதிரி அமைந்திருக்கக்கூடிய பத்தியங்கள். இது 25வது பத்தியம். ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 26வது பத்தியம். தமாம்சி பித்வா விஷதைர்மயூகைஹ சம்ப்ரீணயந்தம் விதுஷச்சகோரான் நிஷாமயே த்வாம் நவபுண்டரீகே ஷரத்கனே சந்திரமிவ ஸ்புரந்தம். இந்த பத்தியத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவனுடைய மொத்த திருமேனி, அதனுடைய காந்தி, அந்த காந்தியை வர்ணிக்கிறார், அதை அனுபவிக்கிறார். முந்தின ஸ்லோகங்களில் வந்து அவயவ சோபை, அதாவது திருக்கரம் எப்படி இருக்குது அந்த மாதிரி வர்ணித்தார். இந்த பத்தியத்தில் மொத்த ஆகாரம், ஞானாகாரமாக இருக்கார் ஹயக்ரீவர். அவருடைய அந்த ஞானம் எப்படி வெளிப்படுறது, அதை எப்படி வித்வான்கள்லாம் கண்டு கழிக்கிறான்னு வர்ணனை. இதில் இருக்கக்கூடிய கிரியாபதம் வந்து நிஷாமயே, நிஷாமயே நீ உபசர்க்கம், ஷம ஆலோசனேன் தாத்து, அதாவது நன்னா பார்க்கறது இல்லை தியானம் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அது ஆத்மனே பதம். ஸோ ஷமயத்தேன்னு போகும், ஷாமயத்தேன்னு போகும். அது உத்தம புருஷாக குறைச்சி ஷாமையே, நீ உபசர்க்கம் செய்கிறதுனால நிஷாமையே, நிஷாமையே நன்னா உன்னை சாட்சாத் கரிக்கிறேன், கண்ணார காண்கிறேன், தியானத்தில் உன்னை பார்க்கிறேன் அர்த்தமாகுது. யாரேன்னு கேட்டால் துவாம், துவாம் நிஷாமையே, உன்னை நான் நன்றாக சாட்சாத் கரிக்கிறேன்னு சுவாமி சொல்கிறார். நீ எப்படி இருக்க இப்போது, ஸ்புரந்தம் ஸ்புரந்தம் துவாம் நிஷாமையே, ஸ்புரத் ஸ்புரத் ஸ்புரணம்னாலே தோன்றது, பொதுவாக வழக்கத்தில் சொல்லிச்சு ஸ்புரிக்கலைன்னு சொல்லுவாள், ஸ்புரிக்கலைன்னு தோணலை ஃப்ளாஷால். அப்போ ஸ்புரந்தம் ஸ்புரந்தம்னா அப்படி விளங்குகின்ற தோன்றுகின்ற உன்னை கண்களால் சாட்சாத் கரிக்கிறேன். எதன் மீது தோணுகிறான்னு கேட்டால், நவபுண்டரீகே ஸ்புரந்தம், நவன புதுசு, புண்டரீகம்னா தாமரை, நவ புண்டரீக்கேன்னு சொல்லிச்சு சப்தமி விபக்தி ஏகவச்சனம், புதிய தாமரை, புதிய வெண் தாமரை இல்லை தாமரை, சிவந்த தாமரை.
இப்போது தாமரையே பார்க்குறதுக்கு கலர் ஜோராக இருக்கும், அதில் புதுசாக இருக்கக்கூடிய தாமரைக்கு என்ன ஷோபை ஜாஸ்தி. அதுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார், ஷரத்கனே சந்திரமிவ. ஷரத்துன்றது காலம், ஷரத் ரித்து ரொம்ப விசேஷமான ஒரு ஷரத்கால சந்திரனுக்கு கவிகள் ரொம்ப கொண்டாடுவா. அப்போ ஷரத்கனம்னா மேகம், ஷரத்கனே அப்படின்னா ஷரத்கால வரக்கூடிய மேகங்கள், அந்த மேகத்தில் தோன்றக்கூடிய சந்திரம் இவ சந்திரனை போல். அப்போ அந்த மேகம் தான் அந்த தாமரை, சந்திரன் தான் எம்பெருமான். எப்படி அந்த சரத்கா சரத்திருத்தும் போது அந்த வெண் மேகங்களில் சந்திரன் இருக்கா மாதிரி இருந்துட்டு ரொம்ப பிரகாசமாக இருக்கமோ, அது மாதிரி எம்பெருமான் அந்த தாமரை மேலே இருந்துட்டு பிரகாசமாக இருக்கான்னு தாத்பரியம். அப்படிப்பட்ட ஒன்றை நான் சேவிக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா சம்ப்ரீணயந்தம். சம்ப்ரீணயந்தம்னா அந்த ப்ரீன்ற தாத்துக்கு ப்ரீனா ப்ரீன சம்ப்ரீணயந்தம்னா சம்ப்ரீணயன் சம்ப்ரீணயந்தம் அது சத்ருந்தம், அதாவது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறவனை உன்னை அர்த்தம். அதாவது அது புத்தியாபக்தி இயக்க வச்சனம், மகிழ்ச்சியை செய்கின்றவனான உன்னை. யாருக்கு? சகோரான், விதுஷக சகோரான். சகோர பக்ஷின்னு ஒன்று சம்பிரதாயத்தில் சொல்கிற வழக்கம் உண்டு. இந்த சகோர பக்ஷி என்ன பண்ணுமா, நில ஒளி சந்திரிக்கான்னு அதுக்கு பெயர், சந்திரன்னா நிலா சந்திரிக்கான்னு நில ஒளி, அந்த நில ஒளியை பருகின்றே அது ஜீவிக்குமா, அப்போ அந்த சந்திரிகாவை பருகின்றே. ஸோ சகோர சந்திரான் கூட சுவாமி ரகுவீர கத்தியத்தில் அங்கே பயன்படுத்தியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த சகோர பக்ஷிகள் விதுஷகான்னு அதுக்கு விசேஷணம் போட்டார், வித்வான் சப்தம், வித்வஸ், வித்வான் வித்வாம்சோ வித்வாம்சக வித்வாம்சோ வித்வாம்சோ விதுஷக. விதுஷகன்றது த்வித்தியா பக்தி பகுவச்சனம், வித்வான்களாகிற அந்த பக்ஷிகளை மகிழ்விப்பவனாக இருக்கக்கூடிய உன்னை நான் கண்டு மகிழ்கிறேன்னு சாதிக்கிறார். எப்படி அந்த பக்ஷிகளுக்கு எதனால் மகிழ்ச்சின்னு கேட்டால், விஷதைஹி மயூகைஹி தமாம்சி பித்வா. விஷத விஷதனாலே தெல்ல தெளிவு, கிளியர்னு அர்த்தம். விஷதீ கரோதி அப்படின்னா நல்லா தெளிவாக சொல்கிறாருன்னு அர்த்தம். அது விஷதைஹி மயூகைஹி, மயூகா மயூகானா அந்த ஒளி ஒளிக்கதிர், மயூகைஹின்னா ஒளிக்கதிர்களால், திருத்தியா பகுவச்சனம். அப்போ விஷதைஹி வந்து அதுக்கு விசேஷனம் மாறுது, தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய இல்லை வெண்மையாக இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த ஒளிக்கதிர்களால் தமாம்சி, தமாம்சின்னா தமஹா தமசி தமாம்சி தமஸ் அது நபும்சகரிக சப்தம், தமாம்சின்னா அது த்வித்தியா பகுவச்சனம், இருட்கலை அப்படின்னு அர்த்தம் மாறுது. இருட்கலை இருளை பித்வா, பித்வா பித்வானால பிளக்கிறது இல்லை உயிக்கிறது, அதான் பித்தின்னு பேர். சுவர்க்கு சுவர் என்ன பண்ணுறதுன்னா பிரிக்கிறது ரெண்டு விஷயங்களை, அதனால் பித்தின்னு அதுக்கு பெயர். பித்வா பித்வான்றது துவா துவாந்தம் இக்வா பிரத்தியம். ஸோ பித்வானா அதை போக்கி உழித்து. அப்போ வித்வான்களுடைய இருள் அஜானம் போச்சு, அவளுக்கு இன்னும் ஞானமாக நல்லா பாசிக்கிறது எம்பெருமான் நல்லா அனுபவிக்கிறாளாம். அப்படி இருக்கக்கூடிய உன்னை நான் அப்படி இருக்கக்கூடிய உன்னை நான் நிஷாமையே கண்களால் பார்க்கேன்னு அர்த்தமாக இருந்தது இப்போ. ஸோ இந்த என்ன தாத்வம் கேட்டால், விஷதைஹி மயூகைஹி தமாம்சி பித்வா விதுஷக சகோரான் சம்ப்ரீணயந்தம் ஷரத்கனே சந்திரமிவ நவபுண்டரீகே ஸ்புரந்தம் துவாம் நிஷாமையே. துவாம் நிஷாமையே தான் அந்த ஆபரேட்டிவ் பார்ட்டு, உன்னை நான் சாட்சாத்கரிக்கிறேன் இல்லை தியானத்தில் பார்க்கிறேன். நீ எப்படி இருக்குன்னு கேட்டால், ஷரத்கனே சந்திரமிவ நவபுண்டரீகே ஸ்புரந்தம். ஷரத்காலத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள், அந்த மேகத்தில் தோன்றக்கூடிய சந்திரனைப் போல நன்றாக ஒரு புதிய தாமரை அதில் வீற்றிருக்கக்கூடிய இல்லை அதில் சிறந்து விளங்கக்கூடிய உன்னை பார்க்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டால், விதுஷக சகோரானு சம்ப்ரீணயந்தம். வித்வான்களாகிய சகோர பக்ஷிகள், சகோர பக்ஷிகள் சந்திரனுடைய நில ஒளி அதாவது அதனுடைய ஒளி காந்தியை மட்டுமே பருகின்ற உயிர் வாழுமா, அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய வித்வான்களை நீ சம்ப்ரீணயந்தம் மகிழ்ச்சி செய்கின்றவனாக இருக்கக்கூடிய உன்னை அர்த்தமாகுது. எப்படின்னு கேட்டால், உன்னுடைய அந்த விஷதைஹி மயூகைஹி தமாம்சி பித்வா, உன்னுடைய திருமேனிலேருந்து தோன்றக்கூடிய அந்த காந்தி, அந்த வெண்மையான ஒளி இருக்கணும், அதனால் இருட்டெல்லாம் போக்கி அவளுக்கு மேன்மேலும் அந்த அனுபவத்தை அதிகப்படுத்தி கொடுக்குற அப்படி இருக்கக்கூடிய உன்னை நான் என்னுடைய ஒன்று சாட்சாத்கரிக்கிறேன், தியானத்தில் சாட்சாத்கரிக்கிறேன்னு தாத்பரியமாகுது, இல்லை கண்ணால் கண்டு மகிழ்கிறேன்னு அர்த்தமாகுது. இதுதான் 26வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 27வது பத்தியம்.
திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்காநுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். சுவாமி எம்பெருமானுடைய திருமேனிய தியானத்தில் அனுபவிச்சார். இப்போ யாம் பெற்ற இன்பம் பெருகு வையகன்ற ரீதியில் தனக்கு வாக்தானத்தை கேட்குறார். தான் அடைய போகிற வாக்குனால் நல்ல ஸ்துதிகளை பண்ணி, செவிக்கு இனிமையாக இருக்கக்கூடிய ஸ்துதிகள் பண்ணி கேட்குறவாளுக்கு, அதை வாசிக்கிறவாளுக்கும் அவாவா என்ன விருப்பப்படுறாலோ அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுற மாதிரி யோக்கியத்தை உள்ள ஸ்துதியை தாம் பண்ணணும்னு ஐகிரி இடத்துல பிரார்த்திக்கிறார். திஷந்து தான் கிரியாபதம். திஷ அதிசர்ஜனைன்னு தாத்து, கொடுக்கட்டும்னு அர்த்தம். இது லோட்டில் காரம், பண்மையில் இருக்கு. திஷத்து திஷதாம் திஷந்து யாருக்குன்னு கேட்டால் மே, மம மே, எனக்கு கொடுக்கட்டும், அருள வேண்டும். எப்பொழுதும் கேட்டால் எப்பொழுதுமே, சதா மே திஷந்து, சதானா எப்பொழுதும். சரஸ்வதியும் சதா மே திஷந்து, சரஸ்வதினா பொதுவாக வாக்கு, சரஸ்வதி தேவி வாக்குக்கு அதிபதியாக இருக்கா. இங்கே வந்து நமக்கு சரஸ்வதினா நம்ம சம்பிரதாயத்தில் சரஸ்வதின்றப்ப முதல்ல அதுக்கு முதல் அர்த்தம் வாக்காக தான் இருக்குது. சரஸ்வதியும் சதாமே திஷந்து, எப்படிப்பட்ட சரஸ்வதின்னு கேட்டால் காமதேனும். காமதேனுகுன்னா விருப்பத்துக்கு என்ன விருப்பமோ அதை கொடுக்கக்கூடிய அந்த பசு. காமதேனும் சரஸ்வதியும், சரஸ்வதிக்கு காமதேனு விசேஷனம், சரஸ்வதியும் ரெண்டாம் பக்தி, அதனால் காமதேனும். காமதேனும் சரஸ்வதியும் மே திஷந்து. யாருக்கு காமதேனுவாக இருக்குன்னு கேட்டால் சம்ஸ்ருத, சம்ஸ்ருதனா நன்றாக ஆசிரயித்த பக்தாளுக்கு இல்லை அடியார்களுக்கு. சம்ஸ்ருத காமதேனும் சரஸ்வதியும் ஆச்சு. மேலும் அது அமிர்தம் க்ஷரந்தீம். க்ஷரன்றது க்ஷரண்ட தாத்துக்கு பெருகுதல்னு அர்த்தம், இல்லை வடிதல். அப்போ ஸ்ரோ ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் க்ஷரந்தீம். ஸ்ரோத்ரேஷுன்றது சப்தமி பக்தி பகுவச்சனம், செவிகளில் அப்படின்னு அர்த்தமாது. ஸ்ரோத்ரம்னா செவி, செவிகளில் அமிர்தத்தை பெருக்குவதை போன்றுள்ள சம்ஸ்ருத காமதேனும், மேலும் உன்னோட அடியார்களுக்கு காமதேனு போன்றதுமாயுள்ள வாக்கை அப்படின்னு அர்த்தமாகுது. யாருடைய செவிகள்னு கேட்டால் பும்சாம்னு பொதுவாக போட்டுட்டார். பும்சாம்னு போட்டதுனால வியாக்கியானத்தில் வித்யார்த்தின்னு அர்த்தம் பண்ணுறா, இருந்தாலும் கேட்டவா வாசிக்கிறவா எல்லாருக்கும் வச்சுக்கலாம். புமான் பும்ஸ், புமான்றது பொதுவாக மனிதன் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறது, மனுஷான்னு கொடுக்கறது. ஸோ மனிதர்களுடைய செவிகள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். எவைன்னு கேட்டால் த்வதீயாக கட்டாக்ஷாக, த்வதீய த்வதீயனா உம்முடையன்னு அர்த்தம், மதியனா அஸ்மதீய அப்படின்னு சொன்னால் நம்முடைய எங்களுடையன்னு அர்த்தம். ஸோ த்வதீயாக கட்டாக்ஷாக, கட்டாக்ஷகனா அந்த கடைக்கன் பார்வை, கட்டாக்ஷாகனு பன்மையில் போட்டுட்டார். த்வதீயாக கடாக்ஷாக, உன்னுடைய அந்த கடைக்கன் பார்வை அல்லது கடாக்ஷங்கள். பட் அந்த கடாக்ஷம் வரத்துக்கு ஒரு ஹேத்து வேணும் முதல்ல, அது தயை. தயை இல்லாமல் கடாக்ஷம் மேலே விழாதே. அதனால் தயாதரங்க அனுச்சராக, தயாதரங்கா அனுச்சராகான்னு சந்தினாலே இருக்குது. தயை, தயையாகிய தரங்கம், தரங்கம்னாலே அலைகள், அலை, அதான் தரங்கினின்லாம் வச்சுக்கிறேன். அப்போ தயாதரங்க அனுச்சராக, தயையே இந்த இடத்துல பெரிய பெரிய அலைகள் மாதிரி வந்துட்டுருக்கான். அந்த அலைகளை பின்பற்றி வரக்கூடிய அல்லது அந்த அலைகளால் கொண்டு வரப்பட்ட கடாட்சங்கள், அதனால் தயாதரங்கா அனுச்சரக, அனுச்சரகனா பின்பற்றி பின் செல்லுதல்னு அர்த்தம். அப்போ தயாதரங்கா அனுச்சராக துதியாக கடாக்ஷாக, கடாக்ஷத்துக்கு அது விசேஷமாக இருக்குது. தேவ சுவாமி ஹயக்ரீவனே. ஸோ அது அன்பேத்தை பார்த்தா தேவ தயாதரங்கானுச்சராக த்வதீயாக கடாக்ஷாக பும்சாம் ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் க்ஷரந்தீம் சம்ஸ்ருத காமதேனம் சரஸ்வதீம் சதாமே திஷந்து. சுவாமியே ஹயக்ரீவனே, தயாதரங்கானுச்சராக கருணையாகிய அலைகள், அந்த அலைகளை பின்பற்றி வருவதான இல்லை பின்பற்றி வருகின்ற த்வதீயாக கடாக்ஷாக, உம்முடைய அந்த கடாக்ஷங்கள் இருக்கே அந்த அந்த கடாக்ஷங்கள், பும்சாம் ஸ்ரோத்ரேஷு அந்த கடாக்ஷங்கள் என்ன பண்ணணும், திஷந்தூன்னு கடைசியில் அன்வைக்கிறார், அருள வேண்டும். என்னன்னு கேட்டால் ஸ்ரோத்ர பும்சாம் ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் க்ஷரந்தீம், கேட்கிறவர்களுடைய செவிகளில் நல்ல அமுதத்தை பெருக்குவதாக.
க்ஷரந்தின்றது சத்ரந்தம், அது இங்கே வந்து சரஸ்வதிக்கு அது இதுவாக இருக்கிறதுனால க்ஷரந்தின்னு ஸ்ரீலிங்கத்தில் இருக்குது. க்ஷரன்னு புல்லிங்கமாக இருந்தால் க்ஷரன் இருக்கும், ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால க்ஷரந்தி, அது சரஸ்வதினு அங்கே தித்தியாக இருக்கிறனால க்ஷரந்தின்னு போட்டிருக்கேன். பெருக்குவதாக உள்ள சம்ஸ்கிருத காமதேனும் சரஸ்வதியும், அடியவர்களுக்கு கேட்பதையெல்லாம் கொடுக்கும் காமதேனு போன்றதாயுள்ள சரஸ்வதியை வாக்கை சதா மே திசந்தோ, எப்பொழுதுமே எனக்கு அவைகள் அருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அது சுவாமியினுடைய ஸ்துதிகளை சூக்திகளை வாசித்தாலே அந்த கடாட்சம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக இருந்திருக்குன்றதுல எந்த விதமான சம்சயமும் இல்லை. இதுதான் 27வது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருந்தது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், 28வது பத்தியம். விசேஷ வித்பாரிஷதேஷு நாத விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு ஜிகீஷதோ மே கவிதார்க்கிகேந்திரான் ஜிஹ்வாக்ரசிம்ஹாசனம் அப்யுபேயாஹ. முந்தின ஸ்லோகத்தில் தமக்கு வாக்தானத்தை கேட்டார். தாம் எழுதக்கூடிய அந்த பத்தியங்கள்னால கேட்குறவாளுக்கு இனிமையாக இருக்கணும், அதே சமயத்தில் அவளுடைய இச்சையெல்லாம் பூர்த்தியாகிற மாதிரி என்னுடைய பத்தியமானது இருக்கணும்னு பிரார்த்திச்சின்றார். இப்போ இந்த பத்தியத்தில் சிறந்த பண்டிதர்கள் நிறைந்த சபையில் வாதங்கள் ஏற்படுத்து தானும் அதில் பங்கெடுத்துட்டு அவர்களுடைய வாதங்கள் நிரசனம் பண்ணணும், ஜெயிக்கணுன்றதாக ஒரு பிரார்த்தனை. நாத சம்போதனம், சுவாமியே ஹயக்ரீவனே அப்யுபேயாகன்றது இனுகதம்னு ஒரு தாத்து, அதுக்கு பொதுவாக அடைதல்னு அர்த்தம். அந்த இனுகதவ் தாத்துக்கு மேலே அபி உப் அப்படின்னு அபியுப்புனே ஒரு உபசர்க்கம் சேர்றது, அது சேர்ந்தால் அந்த அர்த்தத்தை என்ன கொடுக்குறதுனா முன் நின்றல், அதாவது முன்னால் வருதல் இல்லை அருகில் வருதல் அந்த அர்த்தம். அப்போ அந்த இனுகதவு தாத்தனுடைய ஆஷீர்லிங்க பார்த்தானா ஈ ஆஹா, மத்தியம புருஷத்துக்கு நீ வர வேண்டும் அர்த்தமாகுது ஈ ஆஹான்னு. இந்த அப்யூப்பு சேரிச்சு அப்யுபேயாகனு அர்த்தமாகுது, அதாவது அருகில் வர வேண்டும் தாத்பரியமாகுது, இல்லை வந்து இருக்க வேண்டும் தாத்பரியமாகுது. எங்கன்னு கேட்டால் ஜிஹ்வாகர சிம்ஹாசனம், ஜிஹ்வானா நாக்கு, அக்ரனா முன்னாடி, நுனின்னு அர்த்தம். அந்த நாவினுடைய நுனி அதுவே சிம்ஹாசனம், சிம்ஹாசனம்னா ஒரு இருக்கை, அந்த சிம்ஹாசனத்தில் நீ வந்து அமர வேண்டும், அதை உன்னுடைய இருப்பிடமாக அமைத்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். எங்கன்னா மே ஜிஹ்வாகிர, என்னுடைய மமமே, என்னுடைய நாவின் நுனி, அந்த நுனியே ஒரு சிம்ஹாசனம், அந்த சிம்ஹாசனத்தில் தேவரில் எழுந்தருள வேண்டும், வீற்றிருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். எப்படிப்பட்ட நான்னு கேட்டால் ஜிகீஷதா, அதாவது ஜேதுமிச்சா ஜெகமிஷான்னு சொல்லுவா, ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆசை. அது ஜிகீஷன் அப்படின்றது சத்ரந்தம், ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசையை உடைய அப்படின்னு அர்த்தமாகுது. ஜிகீஷதகன்றது அதனுடைய ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், ஜெயிக்க வேண்டும் என்கிற ஆசையை உடைய என்னுடைய, ஜெயிக்க விரும்புகின்ற என்னுடைய நாவின் நுனியில் அதுவே சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தில் தேவர் எழுந்துள்ள வேண்டும்னு. யாரை ஜெயிக்கணும்னு கேட்டால் கவிதார்க்கிக இந்திரான், கவி தார்க்கிக இந்திரான். பொதுவாக நம்ம இந்த காலத்தில் சயின்ஸ் வச்சு சொன்னால் கூட கவியாக இருக்கிறவாளுக்கு தர்க்கம் வர்றது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப லாஜிக்கலாக இருந்தால் அவளுக்கு கவித்துவம் இருக்காதுன்னு சொல்கிறா, லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின்னு. ஸோ ஒருத்தர் இடத்துல கவித்துவமும் இருக்குது தர்க்கம் பண்ணுற திறமையும் இருக்குன்னா அவள் தான் இருக்கிறதுலேயே புத்திசாலின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட கவி தார்க்கிக்க அவளுக்குள்ள இந்திரான், இந்திரஹான பொதுவாக சிறந்தவன் அர்த்தம், கவீந்திரன் அப்படின்னா கவிகளில் சிறந்தவன். அது மாதிரி ஒரு ஒருத்துக்கும் இந்திர சப்தத்தை சேர்த்தா அது எந்த கிளாஸில் இருக்கோ அதிலே அது சிறந்ததுன்னு காட்டும். அப்போது கவிதார்க்கிகேந்திரான்றது த்விதியா விபக்தி பகுவச்சனம், கவிதார்க்கிக இந்திரான், கவி பாடுவதிலும்
யுக்திவாதம் செய்வதிலும் சிறந்தவர்களாக இருப்பவர்களையும் தாத்பரியமாறுது. அவர்களை ஜெயிக்க விரும்புகின்ற என்னுடைய மேலே போகுது. எங்கன்னு கேட்டால் விசேஷவித் பாரிஷதேஷு விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு. விசேஷவித் வித்துன்ற ஒரு சஃபிக்ஸை போட்டால் அறிந்தவர்னு அர்த்தம் கொடுக்கறது. விசேஷ வித்துன்னு சொல்லிச்சு, விசிஷ்டமான ஞானத்தை உடையவர்கள், விசேஷாம்சங்களை அறிந்தவர்கள், மேலோட்டமாக இல்லாமல் நன்னா தெரிஞ்சின்றவா. பாரிஷதேஷு, பரிஷத் பரிஷத்னா அசம்பிளி, பாரிஷதகன்னா அந்த அசம்பிளியில் ஒருத்தராக இருக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்போ விசேஷவித் பாரிஷதேஷுன்னா அப்படிப்பட்ட அறிஞர்கள் நிறைந்த சப்தமி பகுவச்சனம் அது. அது அந்த சமராங்கணேஷுக்கு விசேஷமாக போகிறது. விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு, சமர சமரன்னா போர்க்களம், பேட்டில், தேவாசுர சமர சமயன்னு அங்கே சாதிக்கிறார். அங்கனம், அங்கனம்னா ஒரு 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 சபா மண்டபம் மாதிரி வச்சுக்கலாம். அப்போ சமராங்கனம், சமராங்கனம்னா அந்த ஒரு சபை, வாதம் நடக்கக்கூடிய சபை. சமராங்கணேஷுன்றது சப்தமி பகுவச்சனம். அவைகளில் வாதப்போர் நடைபெறும் இடங்களில் எப்படிப்பட்ட அது வாதம்? விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு, விதக்த விதக்தன வைதக்தியம்னாலே மிகச்சிறந்த அறிவு நிபுணத்தான் அர்த்தம், கோஷ்டினா குழு. அப்படிப்பட்ட மிகவும் புத்திசாலிகள் நிறைந்த அந்த வாத போர்க்களம் இருக்கு இல்லையா, அந்த இடம் இருக்கு இல்லையா, அசம்பிளி இருக்கு இல்லையா, அதில் அதில் போய் ஜெயிக்கணும். ஸோ இப்போ மொத்தத்துக்கு அன்வயத்தை பார்த்தா, நாத விசேஷவித் பாரிஷதேஷு விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு கவிதார்க்கிக இந்திரான், இல்லை கவிதார்க்கிக இந்திரான் ஜிகீஷத மே ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக துவம் அபியுபேயாக அர்த்தம். நாத சுவாமியே விசேஷவித் பாரிஷதேஷு விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு, நல்ல விசேஷமான அறிவை பெற்றவர்கள், அவர்களை அவர்களே அந்த சபையில் அங்கமாக கொண்ட நிபுணர் குழு இருக்கலாம், இல்லை மத்தியஸ்தலாகவும் இருக்கலாம். நல்ல தலை சிறந்த பண்டிதெல்லாம் மத்தியஸ்தராக போடுவா. அப்படிப்பட்ட மத்தியஸ்தராக உடைய அந்த ஒரு ஞானிகள் இடம்பெறக்கூடிய சமராங்கணேஷு, வாதப்போர் நடக்கக்கூடிய இடங்களில் சபையில் அந்த கவிதா அர்க்கிக்க இந்திரான் மிகச்சிறந்த, ஏற்கனவே சிறந்தவாளாக இருக்கிற ஜெய்கம், கவி பாடுவதிலும் தர்க்கம் செய்வதிலும் இந்திரான் அப்படின்னா சிறந்தவர்களை ஜிகீஷதா ஜெயிக்க விரும்புகின்றவனுடைய என்னுடைய ஜிஹ்வாகர சிம்ஹாசனம், நாக்கு நுனியில் இருக்கக்கூடிய நாக்கு நுனி அதுவே சிம்ஹாசனம், அந்த சிம்ஹாசனத்தை தேவரீர் வந்து அடைவீராக, அமர்ந்துள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு தாத்பரியம் தான் 28வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 29வது பத்தியம். त्वां चिन्तयन् त्वन्मयतां प्रपन्नः त्वामुद्गृणन् शब्दमयेन धाम्ना स्वामिन् समाजेषु समेधिशीय स्वच्छन्दवादाहवबद्धशूरः. स्वामिन् अपि सम्बोधनपदं सचिर्कर् एम्बेरुमाने समेधिशीय तावत् ஏத விருத்தவுன தாத்து வளர்ச்சியை குறிக்கிறது. ஒரு ப்ராஸ்பெரிட்டி நன்னா மேலே ஓங்கி வளர்கிறது. சம்மன்ற உபசர்க்கம் சேர்ந்திருக்கு. அந்த ஏத விருத்தவ் இது ஆத்மநேபதம். அதில் ஆஷீர்லிங்கில் ஆஷீர்லிங்னு ஒரு லக்காரம் இருக்குது, ஒரு டென்ஸ், அதாவது ஒரு மூட்னு சொல்லலாம், ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறது, பெனடிக்ஷன் சொல்லுவோம். அதில் உத்தம புருஷக ஏக வச்சனம், அதாவது ஐ விஷ் டு பி சம்திங்னு அர்த்தம், அதாவது நான் நன்றாக ஓங்கி வளர்ந்து இருக்க வேண்டும் தாத்பரியமாக இருக்குது. சமேதி ஷீய, எப்படி அந்த இது கிடைக்கும்னு சொன்னால் பத்தசூரா, அதாவது தாத்பரியம் சொல்லிடலாம். முதல்ல அந்த பத்தியத்தில் வாத விவாதங்களில் கலந்துருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எப்படின்னா ஐகிரீவனையே தியானம் பண்ணி அவனுடைய ஒரு சொரூபம் இருக்கு இல்லையா, அதை ஒத்த ஒரு நிலையை அடைந்து அவனை துதித்து அதன் மூலமாக அவனுடைய ஆசையை பெற்று வாத விவாதங்களில் மறுக்க ஒண்ணாதபடி வாதங்களை புரிந்து நன்றாக ஓங்கி வளர வேண்டும் தாத்பரியம். அப்போ பத்தசூரக, பத்தசூரகனா
சித்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூரன் ஒரு அர்த்தம் காண்பிக்கிறார் ஜக்கணத்தில். இன்னொன்று சொல்கிறா, சூராக பத்தாக ஏன, அதாவது ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்கிறார், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதபடி அடுத்த வாரம் கட்டுண்டு கிடந்தால் அப்போ அவருக்கு பத்த சூரகான்னு பேர் கிடைக்கிறது கேட்டவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பத்த சூரனாய் நான் ஓங்கி நின்று வளர வேண்டும், இல்லை வளர்ந்து நிற்க வேண்டும் பார்த்துக்கிறார். எங்கன்னு கேட்டால், சமாஜேஷு. சமாஜகன்னா பொதுவாக அசம்பிளி இல்லை சபை. சமாஜேஷுன்றப்ப சபைகளில், எந்த சபையாக இருக்கட்டும். ஸ்வச்சந்தவாத ஆகவ பத்த சூரகா. ஸ்வச்சந்த ஸ்வச்சந்தனால இஷ்டப்படி, அது ஒரு நம்ம சம்பிரதாயத்தில் சில பேருக்கு அந்த பட்டத்தை கொடுத்துருக்கா, ஸ்வச்சந்தம்னு பேர்களை வச்சுக்கிறேன். அப்போ ஸ்வச்சந்தம்னா இஷ்டப்படி, வாத ஆவக, ஆவகனாலே போர், ஆகவ புங்கவன்னு சுவாமி அங்கே ரகுவீரனை அனுபவிக்கிறார் பரமார்த்த ஸ்துதியில். வாத ஆகவ ஆகவன்னு சொல்லிச்சு, வாத போர்களில் அப்படின்னு அர்த்தம் மாறுது. அந்த அப்போ சபைகளில் இஷ்டப்பட்டு வாதம் புரியக்கூடிய, வாதம் செய்யப்படும் போரில் தான் ஒரு மிகச்சிறந்த வாதியாக விளங்க வேண்டும் தாத்பரியமாகுது. எப்படி? துவாம் உத்கிருணன்னு, துவாம்னா உன்னை, யூஷ்மச்சப்தம் தித்தியா பக்தி ஏகவச்சனம். உத்கிருணன்னு சொல்லச்சு ஸ்துவன்னு அர்த்தமாகுது, அது சத்ரந்தம், உன்னை துதித்து கொண்டு. உத்கிருணன் அப்படின்னா ஸ்துவன்னு, அகம்னு அர்த்தம், அகம்ன்றது சேஷம், நான் உன்னை துதித்து கொண்டு. எப்பொழுதும் கேட்டால் சப்தமயேன தாம்னா அப்படிங்கிறார். சப்தமயேன தாம்னானா சப்த ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ்வரூபம், ஒரு சரீர விசேஷம் வச்சுக்கலாம். அது எப்போ கிட்டும்னு சொன்னால், துவாம் சிந்தையன் துவன்மயதாம் பிரபன்னக. துவாம்ன்றது திருப்பியும் உன்னை, சிந்தையன் அதாவது யோக சாஸ்திரங்களில் ஒருத்தர் இன்னொரு வஸ்துவை ஆழ்ந்த தியானம் பண்ணிச்சு, அந்த தியானம் செய்யப்பட்ட வஸ்துவனுடைய குணங்கள்லாம் அடையிறாருன்னு இருக்குது. அப்போ இங்கே சுவாமி சாதிக்கிறார், துவாம் சிந்தையன், உன்னை சிந்தையன், இது சத்ரந்தம், நினைத்து கொண்டே இல்லை தியானம் செய்து கொண்டே. துவன்மயதாம் பிரபன்னக, துவன்மயதாம்னா உன்னை போன்ற தன்மையை, உன்னுடைய தன்மைன்னு அர்த்தமாகுது. மயட்டுன்றது பிராச்சுரியம் இந்த இடத்துல விகாரமாகவும் வச்சுக்கலாம். அந்த தா தான்றது தன்மையை குறிக்கிறது. அப்போ உன்னுடைய தன்மைன்னு தாத்பரியமாகுது. அதை பிரபன்னகா, அங்கே அது தித்தியா பக்தி இயக்க வச்சனம், அந்த தன்மையை பிரபன்னக சன்னு, அடைந்தவனாக இருந்து கொண்டு. பிரபன்னகனாலே அடைந்தவன் அர்த்தம், ஆபன்னக பிரபன்னக. அப்போ பிரபன்னக அடைந்து கொண்டு அதன் மூலமாக சப்தமயேன தாம்னா, அதாவது மந்திரமே வடிவான ஒரு தேஜஸ்வரூபமாக வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட சுரூபத்தினால உன்னை துதித்து கொண்டு, உன்னை தியானித்து கொண்டு, சபைகளில் இஷ்டப்படி வாதம் புரிவோரிடம் புரிவோர்களில் நான் அவர்களை அடக்குபவனாக சிறந்து விளங்குவேன் தாத்பரியமாகுது. அன்பயத்தை ஒருத்தர் பார்க்கலாம், சுவாமின்னு துவாம் சிந்தையன்னு, தொன்மயதாம் பிரபன்னக, சப்தமயேன தாம்னா, துவாம் உத்கிருணன், சமாஜேஷு ஸ்வச்சந்த வாத ஆகவ, அதாவது ஸ்வச்சந்த வாதாகவ பத்த சூரஹா. காமாசி காஷ்டத்தில் இந்த ஆகவ வருது, அந்த பதத்தை உபயோகிச்சிருக்கார். அப்போது பாகவஹ, ஹவா பாகஹான்னு அந்த இடத்துல காமாசி காஷ்டகத்தில் சுவாமி பயன்படுத்தியிருக்கார். இப்போ அர்த்தத்தை குயிக்காக ரீகலெக்ட் பண்ணணுன்னா, சுவாமின் பெருமாளே ஹயக்ரீவனே, துவாம் சிந்தையன், உன்னை நினைத்து கொண்டு, உன்னை தியானம் செய்து கொண்டு, துவன்மயதாம் பிரபன்னகா, உன்னுடைய அந்த ஞானாகாரமான தன்மையை ஒத்த ஒரு ஆகாரத்தை அடைந்து, சப்தமயன தான்னா அந்த மந்திர வடிவான ஒளி இல்லை தேஜோ விசேஷத்தினால, துவாம் உத்கிருணன், உன்னை துதித்து கொண்டு, உன்னை ஸ்துவன்னு, அகம் துவாம் ஸ்துவன் அர்த்தம், சமாஜேஷுன சபைகளில், சபாசு சபாசு ஸ்வச்சந்தவாதாகவ பத்தசூரஹா, இஷ்டப்பட்டு போர் புரியக்கூடிய அந்த வாதப்போரில் ஒரு அன்பேரலல், அதாவது ஒப்பற்ற ஒரு சூரனாக இல்லை ஒரு வாதியாக, சமேதிஷிய, சமேதிஷியன்றது ஓங்கி வளர வேண்டும்னு ஹயக்ரீவனை இந்த 29வது பத்தியத்தில் சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 30வது பத்தியம். நானாவிதானாம் மகதி கலானாம் நசாபி தீர்த்தேஷு கிருதாவதாரஹம்
ध्रुवं तवानाथ परिग्रहायाः नवं नवं पात्रमहं दयायाः. கடைசியாக இருக்கக்கூடிய நாலு பத்தியங்களில் இந்த பத்தியத்தில் ஹயக்ரீவனை நீர் என்னை கட்டாட்சித்து தீர வேண்டும்னு தன்னுடைய வினயத்தை வெளிப்படுத்துகிறார். சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் இந்த வினயமானது ஹைட் ஆஃப் ஹியூமிலிட்டின்னு பாசிக்கிறது. அடியவங்கள் மாதிரி இருந்து கேட்டால் அதுக்கு ஒரு இது இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். சுவாமி வந்து ஹயக்ரீவன்கிட்ட தன்னுடைய வினயத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, உன்னுடைய தயைக்கு நான் தான் ஏற்ற பாத்திரம் அப்படிங்கிறார். அதுக்கு காரணங்கள் சொல்கிறார், என்னென்ன ஹேத்து சொல்கிறார். த்ருவம் வேற சொல்கிறார், நிச்சயமாக. த்ருவம் த்ருவம்னா நிச்சயமாக. அகம் நானாவிதானாம் கலானாம் அகதிஹி அபிச்ச தீர்த்தேஷு ந கிருதாவதாரஹ அநாத பரிக்கிரஹாயாஹ தப தயாயாஹ நவம் நவம் பாத்திரம் த்ருவம் பவாமி இல்லை அஸ்மின்னு அத்தியாகாரம் பண்ணிக்கணும். அகம்னா நான், தன்னை சொல்லிக்கிறார் அடியேன். நானாவிதானாம் கலானாம், கலா அதுக்கு கலானாம்க்கு நானாவிதானாம் விசேஷனம். கலானாம்ன்றது ஷஷ்டி பகுவச்சனம், கலைகளுக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட கலைகளுக்குன்னா நானாவிதானாம், பல வகைப்பட்ட கலைகளுக்கு. அகதிகி கதிகினா ஒரு உறைவிடம் வச்சுக்கலாம். அகதிகின்னா ந கதிகி, உறைவிடம் அல்லேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சாதிக்கிறார். தீர்த்தேஷு அபிச்ச, அபிச்சன்னு சொன்னால் என்னென்னா மேலும்னு அர்த்தம். இன்னொரு ஹேத்து சொல்கிறார், என்னென்னா தீர்த்தேஷு ந கிருதாவதாரா. பொதுவாக தீர்த்தம்ன்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இங்கே வியாக்கியானத்தில் காண்பிக்கப்படுற அர்த்தங்கள்னு கேட்டால், தீர்த்தம்னா புண்ணிய தீர்த்தம். ஏன்னா புண்ணிய விசேஷம், தீர்த்தங்களில் போய் தீர்த்தாமார்னா புண்ணியங்கள் சம்பாதிக்கிறோம். அந்த புண்ணியத்தினால மேற்கொண்டு பல நமக்கு விஷயங்கள் ஏற்படலாம். இப்போ புண்ணிய விசேஷத்தினால சில பேருக்கு ஞானாதிகள் தோன்றலாம். அப்போ என்ன சொல்கிறேன்னா, தீர்த்தேஷுன்றப்ப சப்தமி பகுவச்சனம் செவன் த்ரீ. புண்ணிய தீர்த்தங்களில் ந கிருதாவதாரக, அடியேன் வந்து சென்று நீராட பெற்றேன் அல்லேன், நான் அவ்வளவா போய் பண்ணதில்லைன்னு சாதிக்கிறார். இந்த அர்த்தத்தை விட தீர்த்தன் தீர்த்தகன்னு சொன்னால் ஆச்சாரியர்னு அர்த்தம் இருக்குது. சில சம்பிரதாயங்கள் அவ ஆச்சாரியர்களுக்கு தீர்த்தன்ற பேரை அடைமொழியாக வச்சுக்கிறார் பின்னாடி. அப்போ தீர்த்தேஷுன கிருத்தாவதாரக அப்படின்னு சொன்னால், சிறந்த ஆச்சாரியர்களிடம் நான் பயிற்சி பெறவில்லை, நான் யாரையும் போய் அணுகி விஷயங்களை அதிகரிக்கலைன்னு சுவாமி சாதிக்கிறார். அதனால் தவ தயாயாக, தயா தயாயாக ஷஷ்டி ஏகவச்சனம், உன்னுடைய தயைக்கு. தவ தயாயாக எப்படிப்பட்ட தயை எதுன்னு கேட்டால், அநாத பரிக்கிரஹா தயா. அநாதனா ஆதரவற்றன்னு அர்த்தம், சநாதன ஆதரவு உள்ள. அப்போ அநாத பரிக்கிரக, பரிக்கிரகன்னு சொன்னால் ஸ்வீகாரம் பண்ணுறது, அவளை போய் எடுத்துக்கிறது. அப்போ அநாத பரிக்கிரகா தயா, தயாயாகனு ஷஷ்டி ஏக வச்சன் இருக்கிறதுனால அதனுடைய விசேஷனமான அநாத பரிக்கிரகாவும் அநாத பரிக்கிரகா யாகான்னு ஷஷ்டி ஏக வச்சனத்துக்கு போயிருக்கு. அப்போ உன்னுடைய அந்த தயை இருக்கே, ஆதரவற்றவர்களை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு அருள்பாலிக்கும் உன்னுடைய தயைக்கு நவம் நவம் பாத்திரம்ங்கிற மிக புதிய பாத்திரம்ன்ற ஃபஸ்ட் இந்த க்யூன்னு சொல்லலாம், நான் தான் முதல்ல நிற்கிறேன். பாத்திரம் அகம் பவாமின்னு சொல்கிறார். நிச்சயமாகன்னு ஒரு அஃபர்மேஷன் போடுகிறார். த்ருவம் த்ருவம்னு நிச்சயமாக, இப்படி தன்னுடைய ஒரு பிரார்த்தனையை சுவாமிகிட்ட எம்பெருமானிடத்தை தெரிவிக்கிறார். ஒரு அதுக்கு நேச்சான சந்தானத்தை வெளிப்படுத்தி நமக்காக தான் நம்ம அந்த மாதிரி இந்த ஸ்துதியை சொல்லிச்சு ஐக்கியவனுக்கு நம்ம மேலே ஒரு கருணா விசேஷம் ஆனது ஏற்படலாம். அதுக்காக இந்த பத்தியமானது அமைஞ்சிருக்கு. அகம் நானாவிதானாம் கலானாம் அகதி தீர்த்தேஷு ச நாபி கிருதாவதார அநாத பரிக்கிரஹாயாக தவ தயாயாக நவம் நவம் பாத்திரம் த்ருவம் பவாமி வர்த்தே அஸ்மி அப்படின்னு பதங்கள் போட்டுக்கலாம். கிரியாபதத்தை நம்ம அத்தியாரம் பண்ணிக்கணும். இதை முப்பதாவது பாசுரத்தினுடைய பத்தியத்தினுடைய அர்த்தமானது. கம்பனீயான்யபநீதிபேதைஹ அலங்கிருஷீரன் ஹிருதயம் மதீயம் சங்காகலங்காபகமோஜ்வலானி தத்வானி சம்யஞ்சி தவ பிரசாதாத். ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 31வது பத்தியம். இதில் அலங்கிருஷீரன்
இதுதான் கிரியாபதம். அலம்ன்ற ஒரு சப்தமானது டுக்கிணி கரணைன்ற தாத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த டுக்கிணி கரணை தாத்து தான் கரோதி, அது பரஸ்மைபதம். குருதேன்றது ஆத்மநேபதம். இது ஆத்மநேபதத்தில் ஆஷீர்லிங் அப்படிங்கிற ஒரு லக்காரத்தில் கிருஷிஷ்ட கிருஷியாஸ்தாம் கிருஷீரன் பகுவச்சனம், அது பிரதம புருஷ பகுவச்சனம். அலம்ன்ற பதம் சேர்ந்ததுனால அலங்கிருஷீரன், அதாவது சிறப்புற்று விளங்க வேண்டும், அலங்குருவந்து அர்த்தம். அலங்காரகனாலே நல்லா பளிச்சுன்னு இருக்கிறது, எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். டெக்கரேஷன் அப்போ எது எவைகள்னு கேட்டால் தத்வானி அலங்கிருஷீரன்னு, தத்வானி தான் அந்த அலங்கிருஷீரனுக்கு சப்ஜெக்ட். தத்துவங்கள்னாலே அடிப்படை ட்ரூத், பேசிக் ட்ரூத்ஸ்னு வச்சுக்கலாம். கருத்துக்கள், உண்மையான கருத்துக்கள். தத்துவம் தத்வே தத்வானி, தத்வானி அலங்கிருஷீரன். எதை அவைகள் அலங்கரிக்க வேண்டும் என்றால் ஹிருதயம். ஹிருதயம்னா உள்ளத்தின் அர்த்தம். புத்தி வரைக்கும் கொண்டு போகணும் அதை, ஏன்னா புத்தியில் தான் இந்த தத்துவங்கள்லாம் இருக்க போகிறது. மதியம் ஹிருதயம், மதியம்னா என்னுடையது, மதியான என்னுடையது. மதியம் ஹிருதயம், ஹிருதயம்ன்றத தித்தியா பக்தி ஏகவச்சனம், அதனால் மதியம் ஹிருதயம் அலங்கிருஷீரன்னு. எப்படி அவைகள் அந்த மாதிரி இருக்க முடியும்னு கேட்டால் தவப்பிரசாதாத், தவனா தவத்தே, ஷஷ்டி ஏகவச்சனம் யுஷ்ம சப்தத்தினுடையது. பிரசாதாத், பிரசாதாத்துன்றது பஞ்சமி பக்தி. பொதுவாக சாஸ்திரம் வாசித்தவாளுக்கு திருத்தியா அர்த்தத்தில் பஞ்சமி தான் நிறைய உபயோகப்படுத்துவா. பிரம்மசூத்திரங்களை கூட பார்த்தா ஹேத்து வர்த்தே பஞ்சமின்னு நிறைய ஹேத்துக்கள் சொல்லிச்சு, பஞ்சமி தான் உபயோகமாகும். அதனால் பிரசாதேனன்றிருக்கிறதுக்கு வேலை பிரசாதாத்துன்னு சுவாமி உபயோகப்படுத்தியிருக்கார். அவர் தார்க்கிகர், கவிதார்க்கிக சிம்மம். ஸோ தப பிரசாதாத்து, உன்னுடைய பிரசாதாத்துனா அந்த இடத்துல பஞ்சமியாக இருந்தால் கூட திருவருளால், உன்னுடைய தயையினால் நடத்தமாறுது, கிருப்பையினால். எப்படிப்பட்ட தத்துவங்கள் கூட சம்யஞ்சி, அதாவது சம்யக்குன்ற பதத்தினுடைய பகுவச்சனம் தான் சம்யஞ்சி. சம்யஞ்சி தத்வானி, மிகச்சிறந்த சம்யக்காக இருக்கக்கூடிய, சமீச்சீனமாக இருக்கக்கூடிய தத்துவங்கள்னு அர்த்தமாகுது. ஏன் அவைகள் வந்து அப்படி பிரகாசிக்காமல் இல்லை, அலங்காரம் பெற்று அப்படி சோபிக்காமல் இருக்குன்னா, அந்த ஞானத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்குது கலங்கம் மாதிரி. அவைகள் என்னன்னு கேட்டால் அதில் முதல்ல இருக்கக்கூடியது சங்கா. சங்கானா சந்தேகம், ஒரு விஷயத்தை பார்த்து இதுவா அதுவான்னு தீர்மானம் பண்ண முடியாமல் இருக்கிறது. அது சாஸ்திரத்தில் விசாரம் பண்ணிச்சு, ஞானத்தினுடைய ஞானத்தை பற்றி படிக்க சாஸ்திரங்களில் பார்க்கலாம். பிரமானு சொல்லுவா, சம்சயா, விபரியா, அதாவது அந்யதா ஞானம், விபரீத ஞானம்லாம் அதில் வாசிக்கலாம். இதில் இந்த பிரமான்றது தான் எஸ்டாப்ளிஷ்டாக உண்மையாக இருக்கக்கூடிய ஞானம், மிச்சம்லாம் சந்தேகம், மாறுபட்ட ஞானம் அர்த்தமாக இருக்குது. ஏன் இப்படி சம்சயம் வரணும்னு கேட்டால், இப்போது வாதம் பண்ணிச்சு, எதிரை வாதம் பண்ணுறவா எதையாவது சந்தேகத்தை கலைப்பு விட்டா, இல்லை நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய ஞானத்தில் ஒரு தோஷத்தை கண்டுபிடிச்சா நமக்கு சந்தேகம் வந்துடும், நமக்கு வந்து நம்ம புரிஞ்சின்றது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு. இது தர்க்கத்தினுடைய ஒரு முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால், தார்க்கிக்காலுக்கு அவாருடையதை ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறது செகண்டரி, எதிர்வாதியினுடைய ஆர்குமெண்ட்டை தப்புன்னு உடைக்கிறது தான் முதல் அவருடைய கோலே. அப்போ என்ன பண்ணுவான்னா, அபநீதி பேதைகி, நீதின்ற பதத்தை சுவாமி இங்கே நியாயம்ன்ற இதில் யூஸ் பண்ணிருக்கார். அபநீதி அப்பநீதினா குதர்க்கம்னு அர்த்தம். குதர்க்கம் தமிழை விட சொல்கிறோம், குதர்க்கம்னா குயுக்தின்னு வச்சுக்கலாம். அப்போ அபநீதி பேதைகி, அபநீதி பேதைகினா பலவிதமான குயுக்திகளை கொண்டு அகம்பனியானி, அதாவது கம்பனம்னா ஒரு நடுக்கம் இல்லை ஷேக்கபிள், கம்பனியம் அப்படின்னா தட் விச் கேன் பி ஷேக்கன். அகம்பனியம், அகம்பனி அகம்பனியானின்றது தத்வானிக்கு விசேஷமாக போகிறது. அகம்பனியானு அப்போ அசைக்க முடியாதவாய், முடியாதனவாய், அசைக்க முடியாமல் இருக்கக்கூடியவையாய்னு அர்த்தமாகுது. அப்படிப்பட்ட தத்துவங்கள்னு தத்துவங்களுக்கு விசேஷமாக போகிறது. எப்படின்னு கேட்டால், எதிரிகளுடைய குயுக்தியினால் வரக்கூடிய, ஏன்னா தர்க்கத்தை புரிஞ்சுட்டு திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளே சிரமமான காரியம். அப்போ அந்தளவுக்கு நமக்கு அசைக்க முடியாத அளவுக்கு தத்துவம் மனசில் ஊறியிருந்தால் தான் அந்த ஆர்கியூமெண்ட்டில் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டால்,
இப்போ திரி எடுத்துட்டோம்னா திரி பிரகாசமாக எரியணும்னு சொன்னால் அதில் அந்த கசடெல்லாம் எடுக்கணும், கருப்பாக அந்த எண்ணெயில் நிறைய அது ஒட்டின்னு இருக்கும் அந்த திரியோட நுனியில், அதெல்லாம் எடுத்து விட்டால் தான் திரி நல்லா எரியும். அந்த மாதிரி சங்கா கலங்கா பகம உஜ்வலானி, சங்கா சங்கான்னு சொல்லிச்சு அந்த சந்தேகங்கள் இத்தியாதிகள், சங்கைன்ற ஸ்தானத்தில் சங்கைன்ற இடத்துல விபரிய ஞானங்களும் விபரீத ஞானத்தையும் வச்சுக்கலாம். அவைகளே கலங்கம், கலங்கம்னா அழுக்கு, அந்த கசடு மாதிரி. அபகம அபகமன்னா அதை அப்போகனம் பண்ணுறது, பூக்கடிக்கிறது. பூக்கடிச்சுட்டா உஜ்வலானி, நன்னா அது ஜம்முன்னு பிரகாசமாக இருக்கக்கூடியது. அப்போ சங்கா கலங்கா பகம உஜ்வலானி, சங்கா கலங்கா பகமோ உஜ்வலானி, சந்தியினால் அந்த மாதிரியா இருக்குது, குணசந்தியினால். அப்போ அந்த அந்த ஸ்திரமாக ஞானம் இருக்குச்சு, அதில் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால இல்லை சந்தேகங்கள் நீங்கின, ஏன்னா பரிசிரமப்பட்டது தான் ஞானமானது நிலைக்கும். வாசிக்கிறதுன்றது ஒன்று, அதுக்கப்புறம் அதை பரிசிரமப்பட்டு அதை திடப்படுத்திட்டு மேலே மேலே கேள்விகள் கேட்டு அந்த சங்கைகள்லாம் நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கு பகவானுடைய ஒரு கிருப்பையானது அவசியம். அப்படிப்பட்ட கிருப்பையை சுவாமி ஹைகிரீவ இடத்துல பிரார்த்திக்கிறார். இப்படி அந்த உண்மையான கருத்துக்கள்லாம் சங்கை மாதிரி இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீங்கி என்னுடைய ஹிருதயத்தில் உன்னுடைய அந்த திருவருளால் நன்னா என்னுடைய உள்ளத்தை அலங்கரித்து இருக்குமாறு நீ செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அபநீதி பேதைஹி அகம்பனியானி சங்கா கலங்க பகமோஜ்வலானி சம்யஞ்சி தத்வானி தபப்பிரசாதாத்து மதியம் ஹிருதயம் அலங்குஷீரன். இதுதான் அன்பயம். அபநீதி பேதைஹி அகம்பனியானி, பலவாறாக இருக்கக்கூடிய குயுக்தி குதர்க்கம் அவைகளால் அசைக்க முடியாதபடி இருக்கக்கூடிய தத்வானி சங்கா கலங்க பகமோஜ்வலானி. சங்கா கலங்க அதாவது சங்கையே ஒரு கலங்கமாக இருக்குது, சந்தேகமே ஒரு கலங்கமாக இருக்குது, கசடாட்டம் இருக்குது. அதை அபகம அபகம்னா அது பூக்கடிக்கிறது, பூக்கடிச்சதுனால உஜ்வலானி, உஜ்வலம்னால நன்னா பிரகாசமாக இருக்கிறது. சம்யஞ்சி தத்வானி, சம்யக் தத்துவம் சம்யஞ்சி தத்வானி, உண்மையான அந்த ஞானம் தத்துவ ஞானமானது, அது சிதச்சிதீஸ்வர எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அதை அந்த ஞானமானது தவ பிரசாதாது உன்னுடைய கிருப்பையினால் உன்னுடைய திருவருளால் மதியம் ஹிருதயம் என்னுடைய ஹிருதயத்தை என்னுடைய புத்தியை அலங்கிருஷீரன்னு அலங்கரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, அதான் ஆசீர்லிங்க. இதுதான் அந்த 31வது பத்தியத்துக்கு அர்த்தமானது. வியாக்கியாமுத்ராம் கரசரசிஜை புஸ்தகம் சங்கசக்ரே பிப்ரத்பின்னஸ்பட்டிகருச்சிரே புண்டரீகே நிஷன்னஹ அம்லானஸ்ரீரமிருதவிஷதைரம்ஷுபிஃ ப்ளாவயன்மாம் ஆவிர்பூயாதநகமஹிமா மானசே வாகதீஷஹ. ஸ்ரீ ஹயக்ரீவஸ்தோத்திரம் 32வது பத்தியம். இது வந்து ஹயக்ரீவ மூர்த்தியை தியானம் பண்ணுறதுக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய ஒரு பத்தியம், அதாவது தியானத்துக்கு அந்த ஆக்காரத்தை வர்ணிக்கணும். அப்படி எம்பெருமானுடைய திருமேனியை வந்து வர்ணனை பண்ணுறார் தியான விசேஷத்துக்காக. அதில் ஆப்ரேட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லிச்சு, வாகதீஷஹ மானசே ஆவிர் பூயாத், மிச்செல்லாம் வந்து அவருக்கு விசேஷணமாக இருக்குது. அந்த வாக்குக்கு அதீஷஹ, ஈஷஹ அதீஷஹ வாகதீஷஹ, வாக் ப்ளஸ் அதீஷஹ வாகதீஷஹன்னு சந்தினலாக இருக்குது. வாக்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவன், மானசே, மானசேன்றது என்னுடைய ஹிருதயத்தில் அர்த்தம், மனதில் இல்லை ஹிருதயத்தில். ஆவிர் பூயாத், ஆவிர் பூயாத், ஆவிர் பூயாத் அப்படின்னா இந்த ஆவிஹி இல்லை ஆவிர், அதுக்கே சாட்சாத் கரம்னு அர்த்தம். அது வந்து ஒரு அவ்யயம், அதோட கூட அஸ் தாத்து பூ தாத்துலாம் சேர்ந்தால் சாட்சாத் காரமாக இருக்கட்டும், தோன்றுதல்னு அர்த்தத்தை கொடுக்கும். ஆவிர் பவதி மமாவிரஸ்து அப்படின்லாம் கூட வருது, மம ஆவிரஸ்து. அப்போ ஆவிர் பூயாத் பூதாத்துனுடைய அது வந்து ஒரு ஆஷீர்லிங்கு. அதில் வந்து ஆவிர்ன்றது சேரச்சு ஆவிர் பூயாத்னா தோன்றட்டும் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது ஆஷீர்லிங்கில். அதாவது என்னுடைய ஹிருதயத்தில் எழுந்தருள வேண்டும் தாத்பரியமாகிறது.
என்ன செய்து கொண்டு மாம் பிளாவையன், மாம் பிளாவையன், பிளா அந்த பிளவன தாத்துக்கு ஒன்று முழுகடித்தல் அல்லது மிதக்க வைத்தல் ரெண்டு அர்த்தமும் உண்டு. இப்போ பிளாவையன்றது நிச்சு காசலில் இருக்குது, எண்ணெய் முழுக செய்து கொண்டுன்னு அர்த்தமாகுது. மாம்ன்றது எண்ணெய், மாம்மா தித்தியாபக்தி ஏகவச்சனம். எப்படி அம்சுபிஹி, அம்சுன்னா கிரணங்கள், சூரியனுக்கு அம்சுமான்னு பேர். அப்போ அம்சுபிஹின்றது திருத்தியா பகுவச்சனம், கிரணங்களினால். எப்படிப்பட்ட கிரணங்கள்? அமிர்த விஷதைஹி, விஷதகனாலே கிளீன் இல்லை கிளியராக இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறது. அமிர்த விஷதைஹினா அமிர்தத்தை போல விஷதா, அமிர்த விஷதா. இது அந்த அம்சுபிஹிக்கு விசேஷமாக இருக்கிறதுனால, அம்சுக்கு விசேஷமாக இருக்கிறதுனால அமிர்த விஷதைஹின்னு ஆச்சு. எதுவும் திருத்தியா பகுவச்சனம். ஸோ அமிர்த விஷதைஹி அம்சுபிஹி, அமிர்தத்தை போல வெண்மையாகவோ அல்லது தெளிவாக இருக்கக்கூடிய ஸ்வச்சமாக இருக்கக்கூடிய கிரணங்களால். யார்? வாகதீஷா. ஸோ வாகதீஷா அமிர்த விஷதைஹி அம்சுபிஹி மாம் பிளாவையன் மானசு ஆவிர் பூயாத். வாக்குக்கு அதிபதியான ஹயகிரிய பெருமாள் தன்னுடைய அமிர்தம் போன்ற வெண்மையான அந்த கிரணங்களினால், ஏன்னா ஞானமே பிரகாச விசேஷம்தான். அப்படிப்பட்ட பிரகாசத்தினால் அடியனை மூக செய்து கொண்டுனா அடியனை கருள் பாலித்து கொண்டு அடியனையும் ஞானவானாக ஆக்கி தியானத்தில் அவரை சாட்சா்காரமாக என்னுடைய ஹிருதயத்தில் மனதில் தோன்ற வேண்டும் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். மே மேலே அவருக்கு விசேஷணங்கள். அம்லான ஸ்ரீரம் அனக மகிமா, அம்லான ஸ்ரீஹி அனக மகிமா. அம்லான ஸ்ரீஹின்றது ஒரு விசேஷணம், அனக மகிமான்றது இன்னொரு விசேஷணம். அம்லானனா வாடுதல், அம்லானனா வாடாத. ஸ்ரீஹின்றது இந்த இடத்துல ஒரு சோபை, ஒரு காந்தி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்ரீன்ற பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அப்போ என்றுமே வாடாது இல்லை குன்றாது இருக்கக்கூடிய அழகுடன் பொலிவுடன் இருக்கக்கூடிய ஹயக்ரீவன் வாகதீஷா. அதே மாதிரி அனக மகிமா, அகம்னா குற்றம், அனகான்னு பேர் வச்சுக்கிறா, குற்றமற்றவன் அர்த்தம். அப்போ அனக மகிமா, மகிமான்றது மகிமன் சப்தம், அது மகிமான் போகும், ஒரு பெருமை, ஒரு கிரேட்னஸ். அனக மகிமான எந்த விதமான கலங்கமும் மற்ற பெருமையுடைய ஹயக்ரீவன். அப்போ அம்லான ஸ்ரீஹி அனக மகிமா வாகதீஷா. அப்புறம் நிஷன்னகான்னு பதம் இருக்குது. நிஷன்னகானா அமர்ந்து இருக்கக்கூடியன்னு அர்த்தம். பிஷன்னக வகாரம் வி வந்தனா வருத்தத்துடன் கூடிய அர்த்தம். நிஷன்னகானா அமர்ந்து வீற்றிருக்கக்கூடிய. எங்கு? புண்டரீக்கே. புண்டரீக்கேனா தாமரையில் ஒரு சிம்மாசனம், தாமரையே சிம்மாசனம், அதில் வீற்றிருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்துக்கு விசேஷணம் பின்ன ஸ்பட்டிக ருச்சிரே. பின்னனா ரெண்டு அர்த்தம், வேறுன்ற அர்த்தம் உண்டு. இன்னொன்று பிளவுபட்ட இல்லை விண்ட. ஸ்பட்டிக்க, ஸ்பட்டிக்கம்னாலே அதுக்கு ஒரு தனி காந்தி உண்டு. ருச்சினா ருச்சிரம்னா காந்தி. அந்த வெண்ட ஸ்படிக்கம் மாதிரி அழகாக இருக்கக்கூடிய வெண்தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய அர்த்தமாகுது. பிப்ரத், பிப்ரத்னா தரிக்கிறது, ஏந்தின் இருக்கிறது. பிப்ரத் அப்படின்னா பிப்ரத்ன்றது ஏந்தின் இருக்கிறது. எது ஏந்தி கொண்டிருக்கிறான்னு கேட்டால் கரசரசி ஜெய்ஹி சங்க சக்கரே புஸ்தகம் வியாக்கியா முதுராம் ச பிப்ரத். சங்க சக்கரேன்னு த்விவச்சனத்தில் இருக்கு, சங்கமும் சக்கரமும், சங்கா சக்கரம் ச சங்க சக்கரே. அப்போ எம்பெருமானுடைய நான்கு திருக்கரங்களில் இரண்டு திருக்கரங்களில் வலது திருக்கரத்தில் பின்னால் இருக்கக்கூடிய திருக்கரங்களில் வலது திருக்கரத்தில் சக்கரத்தையும் இடது திருக்கரத்தில் சங்கையும், சங்கா அதாவது சங்கனா சங்கு. அப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு திருக்கரைகள் இருக்கு இல்லையா, அதை கரசர சரசி ஜெய்கின்னு கரமே தாமரை, அதாவது திருவடி தாமரைன்னு சொல்கிற மாதிரி திருக்கர தாமரைன்னு வச்சுக்கலாம். தாமரைகளினால், திருக்கர தாமரைகளினால்னு திருத்தியா பகுவச்சனம். ஒரு வலது கையில் வியாக்கியா முத்ரா, இடது கையில் புஸ்தகம். ஸோ வியாக்கியா முத்ராம்ன்றது தித்தியா ஏகவச்சனம், வியாக்கியா முத்ரையை புஸ்தகம் புஸ்தகத்தை, சங்க சக்கரன்றது தித்தியா பக்தி திவிவச்சனம் சங்கையும் சக்கரத்தையும், கரசரசி ஜெய்கி கையாகிய தாமரை, தாமரையாகிய கையில் அவை அவைகள் நான்கு திருக்கரங்களையும் தரித்து கொண்டு விண்ட ஸ்படிகம் போல அழகியதான தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய குன்றாத ஒரு காந்தியை உடைய
குற்றமில்லாத பெருமையுடைய அந்த வாகதீஷக அமிர்த விஷதேகி அமிர்தத்தை போன்ற வெண்மையான தெளிவான அம்சுபிகி கிரணங்களினால் என்னை பலாவையன்னை மூழ்கச் செய்து கொண்டு மானசே என்னுடைய ஹிருதயத்தில் அல்லது மனதில் ஆவிர் புயாத் வீற்றிருக்க வேண்டும்னு தாத்பரியம் வருது. கரசர அன்பையும் பார்த்தா கரசரசி ஜெய்ஹி சங்கச்சக்கரே வியாக்கியா முத்ராம் புஸ்தகம் பிப்ரத் பின்ன ஸ்படிக ருச்சிரே புண்டரீகே நிஷன்னக அம்லான ஸ்ரீஹி அனக மகிமா வாகதீஷ அமிர்த விஷதைஹி அம்சுபிஹி மாம் பிளாவையன்னு மானசே ஆவிர் புயாத். கரசரசி ஜெய்ஹின்னா மேலே பார்த்தோம் நான்கு, அதாவது திருத்தியா பகுபட்சம்னா மோர் தென் த்ரீ அர்த்தம், இங்கே நான்குன்னு அர்த்தம் உங்களுக்கு தோன்றது. ஏன்னா அவர் நாலு திருக்க இருக்குது. நான்கு தாமரை போன்ற கைகளினால் சங்கம் சக்கரம் வியாக்கியாமுத்திரை புஸ்தகம் இவைகளை பிப்ரத் ஏந்தியவனாய் பின்ன ஸ்படிக்க ருச்சிரே. இது சப்தமி இயக்க வச்சனம், ஏன்னா புண்டரீக்கேன்னு சப்தமி இயக்க வச்சனத்திலிருக்கு, அதாவது தாமரையில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்படிக்கத்தை போல் அழகாக இருக்கக்கூடிய புண்டரீக தாமரையில் நிஷன்னக நிஷன்னகன்றது வீற்றிருக்கக்கூடிய, இதுவும் பிரதமா விபக்தி ஏகவசனம். அம்லான ஸ்ரீஹி குன்றாத சோபையை உடைய அனக மகிமா குற்றமில்லாத பெருமையுடைய வாகதீஷக வாக்குக்கு அதிபதியான அமிர்த விஷதேகி அம்சுபிகி அமிர்தம் போன்ற வெண்மையான அம்சுபிகி கிரணங்களினால் என்னை அடியனை பிளாவையன் முழுகச் செய்து கொண்டு என்னுடைய ஹிருதயத்தில் மனதில் வீற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் தாத்பரியமானது. இதான் 32வது ஸ்லோகம். இது தியான விசேஷபரம். வாகர்த்த சித்தி ஹேதோ பட்டதாய கிரீவ சம்ஸ்துதிம் பக்த்யா கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன விரசிதாம் ஏதாம். இது ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய ஃபலஸ்துதி. 33வது பத்தியம். சுவாமி ஹயக்ரீவனை பலவிதமாக அனுபவித்தார். அந்த அனுபவத்தில் நமக்கு பல பல பத்தியங்களில் காண்பித்து கொடுத்தார். ஞானானந்த சுரூபமாக முதல்ல அனுபவித்தார். அப்படியே மேலே எப்படி வேதத்தெல்லாம் உபதேசித்தார்னு ஒவ்வொன்றா கொண்டு வந்து பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசிக்கலாம் என்ன ஆயிருக்கும். அப்புறம் தன்னுடைய மந்த மதி கொண்டு துதிக்கிறதாகவும், மேலே அவருடைய எப்படி மகான்கள்லாம் பக்தெல்லாம் எப்படி இவரை தியானம் பண்ணி அந்த அனுபவத்தை அடைகிறான்னோ அவருடைய ஆகார விசேஷங்கள் அவருடைய திருமேனி வர்ணனை நிறைய அதையும் காண்பித்து கொடுத்தார். அதெல்லாம் கொடுத்துட்டு தனக்கு வாக்தானத்தை கேட்குறார். தன்னுடைய ஆக்கிஞ்சனத்தை சொல்கிறார், எதுலேயுமே அருகதை இல்லை, அதனால் நான் தான் உனக்கு ஒசந்த பாத்திரம், உன்னுடைய கருணைக்கு ஒசந்த பாத்திரம்னா சொன்னார். கடைசியாக அந்த வியாக்கியா முத்ரான்ற ஸ்லோகத்தின் மூலமாக ஒரு நமக்கு கண்ண மூடிண்டு தியானம் பண்ணால் ஹயக்ரீவனுடைய திருமணி எப்படி இருக்குன்றதை காண்பிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சாதித்தார். இப்போ இந்த 33வது ஸ்லோகத்தில் தலை கட்டுகிறார் பலஸ்துதி. இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணால் என்ன பலன் அப்படின்னு பட்டத பட்டதான்னு சொல்கிறார். பட்டதான்றது பட்டு தாத்துனுடைய லோட்டில் காரம். பட்டத்து பட்டத்தாம் பட்டந்தூ பட பட்டதம் பட்டத யூஎம் பட்டத யாருன்னு சொல்லலை, பட்டு பட்டதனால நீங்கள் தான் அர்த்தம். அது சுதியகலாம் அதிகாரம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சுதியை நான் பொதுவாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதை படியுங்கள். இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் இது ஹயக்ரீவ ஸ்துதி. ஹயக்ரீவஸ்ய சம்ஸ்துதிஹி சம்யக் கிருதம் ஸ்துதிஹி சம்ஸ்துதிஹி சம்ஸ்துதிம் ஹயக்ரீவ சம்ஸ்துதின்னு சொல்லிச்சு. ஹயக்ரீவனை பற்றிய இந்த நல்ல ஸ்துதியை எப்படி படிக்கணும், பக்தியா பட்டத பக்தியோடு கூட, என்ன பக்தி இல்லாமல் வெறும் படிச்சுட்டு போகலாம் பாவம் இல்லாமல், அப்படி இல்லாமல் பக்தியாக படிங்கன்றார். எதுக்குன்னு கேட்டால் இல்லை எப்படிப்பட்ட இது ஸ்துதின்னு கேட்டால் வாகர்த்த சித்தி ஹேதும். ரெண்டு பாடம் இருக்குது, ஹேத்தும் ஹேத்தோகோ. பொதுவாக நம்ம பெரும்பாலும் பாரணம் பண்ணுறது ஹேத்தோகோ. வாகர்த்த சித்தி ஹேத்தோகோ அப்படின்னா வாக்கு அர்த்தம் ரெண்டுமே சித்திக்கணும், அதுக்கு காரணமாக அதன் பொருட்டுன்னு அர்த்தம் ஆறுது. பொதுவாக நிறைய பேருக்கு வாக்ஞானம் இருக்கும், சப்த ஞானம் இருக்கும், கடகடன்னு மனப்பாடம் பண்ணுறது மனப்பாடம் பண்ணது சொல்கிறதுன்னு இருக்கும். இன்னும் சில பேருக்கு அர்த்தம் பாசிக்கும், மனப்பாடம் பண்ணி சொல்ல தெரியாது. ஆனால் ரெண்டுமே தேவைப்படுறது. ஏன்னா வெறும்
மனப்பாடம் பண்ணுறதுனால நமக்கு ஞானம் ஏற்பட்டுறாது. இல்லை அடுத்தவள உபதேசம் பண்ணணும்னா, அதாவது நம்மளுடைய அர்த்த அனுசந்தானமானது வெளிப்படணும், தர்க்கமாகவோ இல்லை காவியமாகவோ வெளிப்படணும். வெளிப்பட்டால் தான் அடுத்தவள இதை புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் நல்லா விஷயம் தெரியும், ஆனால் அடுத்தவளை சொல்ல தெரியாதுன்னு சொன்னால், அதனால் அப்போ அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தினால பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு இருந்தது. அப்போ வாக்கு அர்த்தம்ன்றது எப்படி எடுத்துக்கலாம்னா, தர்க்க ஞானமும் காவியம் செய்யக்கூடிய ஞானம் வச்சுக்கலாம். அவரை மாதிரியே கவிதார்க்கிக்க, கவியிலும் கவியாகவும் தார்க்கிக்கனாகவும் ஆகலாம் அப்படின்ற தாத்பரியமாகிறது. அப்படி அதை சொல் பொருள் இந்த ரெண்டும் நமக்கு சித்தமாக கிடைக்கிறதுக்காக அந்த ஹைகிரீவ சம்ஸ்கிருதி பக்தியா பட்டசான்றர் யார் எழுதினா இப்போ அப்படின்னு கேட்டால் வெங்கடநாதேன. வெங்கடநாதேன்றது சுவாமியுடைய திருநாமம். ஏன்னா எப்படிப்பட்ட வெங்கடநாதன் நான் கவிதார்க்கிக்க கேசரினா, கவி கவினா கவிஷு கவிகளில், தார்க்கிக்கன தார்க்கிகேஷு தர்க்கம் செய்வோரில், கவிதை புனைவோரில், கேசரின் சப்தம், கேசரின் சிங்கம், கேசரஹ அஸ்ய அஸ்தி இத்தி கேசரின், அதனுடைய திருத்தியாய பக்தி ஏகஜனம்னா கேசரினா சிங்கத்தினால். ஸோ கவிதார்க்கிக சிம்மத்தினால் என்னால் அடியேனால் வெங்கடநாதேன விரச்சிதாம் ஸ்துதிம். ஏன் விரச்சிதாம் இருக்குன்னா, அது யுக்த பிரத்தியம், அது ஃபெமினாக இருக்குது, ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால ஸ்துதிஹி விரச்சிதா, விரச்சிதாம் ஸ்துதிம். ஏதாம் ஏஷா ஏதே ஏதாக ஏதாம், இந்த ஹயக்ரீவ சம்ஸ்துதியை பக்தியோடு கூட படியுங்கள், அனுசந்தானம் செய்யுங்கள். இதற்கான வாக்கு அர்த்த ரெண்டுக்கும் சித்தி ஏற்படும், ரெண்டுத்தினுடைய சித்தியும் ஏற்படும்ன்றதுக்காக. அப்போ கவிதார்க்கிக்க கேசரினா வெங்கடநாதேன விரச்சிதாம் ஏதாம் ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் வாகர்த்த சித்தி ஹேதோ பக்தியா பட்டத. கவிதார்க்கிக்க கேசரினா, அது வந்து வெங்கடநாதேனுக்கு விசேஷனம். கவிதார்க்க கேசரியான வெங்கடநாதனான என்னால் அப்படின்னு அர்த்தம். அடியேனால் விரச்சிதாம், ரச்சிதாத்துக்கு எழுதுறதுன்னு அர்த்தம், கம்போஸ் பண்ணுறது. விரச்சிதாம் ஏதாம், எழுதப்பட்ட ஏதாம்ன்றது இந்த ஏத சப்தத்தினுடைய திருத்தியா பக்தி ஏகவச்சனம். ஹயக்ரீவ சம்ஸ்துதிம், ஹயக்ரீவனை பற்றிய சம்யக்கிருதம் ஸ்துதி, நன்றாக செய்யப்பட்ட ஸ்துதியை. வாகர்த்த சித்தி ஹேதோகோ, சொல் பொருள் இரண்டுத்தினுடைய ஞானம் நமக்கு கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணணும், பக்தியா பக்தியான பக்தியோடு கூட பட்டத்தை படியுங்கள்னு அடுத்த வாளுக்கும் இது அனுசந்தானம் பண்ணதுனால வரக்கூடிய பலனை சொல்லி இந்த ஸ்துதியை சுவாமி பூர்த்தி பண்ணுறார். இதுதான் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்துதியினுடைய 33 பத்தியங்களுக்கு உண்டான ஒரு ஷார்ட் வேர்ஷன் ஆஃப் மீனிங்ஸ். ஏன்னா உபன்யாசம் மாதிரி பண்ணல, அந்த சம்ஸ்கிருத்தனுடைய சம்ஸ்கிருத பாஷையினுடைய ஃப்ளோவை சொல்லிவிட்டு எங்கெங்கெல்லாம் சுட்டி காட்ட முடியுமோ, இல்லை மொத்தத்தையும் சொல்ல முடியாது, அடியனுக்கு மந்த மத்தி தான், எங்கெங்கெல்லாம் அதை ஒரு அன்பையைப்படுத்தி புஸ்தகத்தில் எப்படி இருக்கோ அதை பார்த்து இப்படி அன்பையைப்படுத்தி இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக அடியன் இந்த இதை விஜாபித்தேன். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.